இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க? ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை மூன்று வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானிகள். இவங்களை பத்திலாம் ஏற்கனவே நாம பேசியிருக்கிறோம். இப்ப டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா? மனிதர்களை ஏழு வகையா பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை ஏழு விதமாக வகைப்படுத்துகிறார் அவர். சரி, அது என்ன ஏழு வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கலக்கம், குழப்பம், இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க. பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் இந்த வகை. மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க. இளைஞர்கள், கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்கறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க. நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போகுதும்பாங்க. இவங்கள்லாம் அந்த ரகம். ஆறாவது வகை மனிதர்கள் எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கள்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்ல. ஆக கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ மனிதனுக்கு ஆறு விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. எல்லா விதமான பயமும் இந்த ஆறு வகைக்குள்ளே அடக்கம். அந்த ஆறு வகை பயமும் ஆறு எதிரிகள் மாதிரியாம்.
ஆறு எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடைய முடியும். சரி, அந்த ஆறு வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னென்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான், இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா, புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம், உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா, டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம், நிஜமாகவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஆறு வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டே ஆகிடக்கூடாது, உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தவன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 ரூபா தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆர்வமா பார்த்தா இவன் காலடிக்கு பின்னாடியும் தொடர்ந்து இன்னொரு காலடி வந்துகிட்டே இருந்தது, கடைசி வரைக்கும் தொடர்ந்து இருந்தது. என் பின்னாடி நீங்க வந்திருக்கீங்க போல இருக்க அப்படின்னு தான் கடவுள் கிட்ட. அதுக்கு கடவுள் சொன்னாரு, அப்படி இல்லப்பா, அது ரெண்டுமே உன்னோட காலடிகள் தான், எப்ப பார்த்தாலும் நீ குடி போதையில ரெண்டு ஆசாமியாவே இருந்திருக்கிற, அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு நேரா இங்க வந்து சேர்ந்திருக்கிற அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை. இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். நேராக தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான். அந்த நண்பன் எப்படின்னா, எதுக்கும் அசரமாட்டான், எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவங்ககிட்ட போய் இவன் யோசனை கேட்டான், அது சரி நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற, என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான். என்ன நடந்தது சொல்லுன்னா, அவன்
வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு, நிம்மதி இல்லை, அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாமேன்னு அப்படின்னு விவரத்தை சொன்னான். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான், இதை பாருப்பா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ரெண்டு மனைவிகள், ரெண்டு வீடு, ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன், இங்கே சண்டை வந்துட்டுதுன்னா நேராக அங்கே போயிடுவேன், ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி, இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னானா. ஓ, அப்படியா விஷயம், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் திரும்பி வந்துட்டான். அங்கே எங்கே தேடினான், ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு ரெண்டு வீடு ஆகிட்டுது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, இவன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானே, இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, போனான், அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிவிட்டு கதவை சாத்தி விட்டுது. இனிமேல் இந்த பக்கம் வராத, எனக்கு தெரியாமல் எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டுது. இவன் அதனால் என்ன பரவாயில்லன்னு நேராக ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான். அங்கே பார்த்து, நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறது முன்னாடி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுது. இவன் வீதிக்கு வந்துட்டான், இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, என்ன இது, அவன் சொல்லி கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான். வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம், சரி இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துருவோம், வேற எங்கேயும் போய் படுத்துவங்க முடியாது, அதான் ரெண்டு பேரும் விரட்டி விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சி உக்காந்தான். அப்போ எதுத்தாப்புல இன்னொரு தூண் ஓரமாக யாரோ அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது, லேசான இருட்டில், யாரப்பா அது அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது அவன் யார் தெரியுமா, இவனுக்கு யோசனை சொன்னால ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி, அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். டேய் நீயா, நீ எப்படிறான் இங்கே வந்த அப்படின்னா, ரெண்டு வீட்லேயும் சண்டை வந்துட்டுது, அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா, ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன். நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னா அவன், என்னடா காரணம்னு கேட்டான். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, தினமும் ராத்திரி இல்லை இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது, எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன், இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடச்சிட்டுது, இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையாக இங்கே படுத்துக்கலாம், நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ, நான் இந்த தூணில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவங்க ஆரம்பிச்சிட்டானோ. அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறார். அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணாக போகிறவங்க தான் அதிகம். அறிவுரை கேட்குறதுல தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி சரியாக சிந்திச்சு பார்க்குறதில்ல, அதுதான் தப்பு. சில பேர் வந்து அறிவுரை சொல்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன் சார், ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமானு கேட்டாராம் ஒருத்தர். அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர். ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதில் ரொம்ப கெட்டிக்காரன், ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான், பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டுது. திரும்பி பார்த்தான், ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனாக வீசினான், அது தப்பிச்சிட்டு ஓடிப்போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல, கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன், அவன் ஒரு எலிகிட்ட தோற்று போய்டுறதா, அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிக்கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவன் சிரிச்சா, உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது, அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை, பெரிய இடத்துல வளர்ந்தது, அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது, ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை, ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது, அவ்வளவுதான். அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான், ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் ஏரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை அது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டேயே போய் புலம்புனான்.
அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல, இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்பிச்சு. மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோட ரகசியம் என்னென்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீ நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது, இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும், அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான், உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துடுது டாக்டர் அப்படின்னா, நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிகிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் அந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் என்னான்னா. இது எதுக்குன்னா இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம். எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம், சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 வருஷத்தில் இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3 வில்லியம், அவரும் ஒரு உத்தரவு போட்டாராம், அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா, அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்கெல்லாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்துதான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க.
அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு, பாரட்ல படித்த பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர். அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார். அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல. அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி, வக்கீல், ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துகிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோட நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே, இது என்னோடது தானா, என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம். நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே உயர போகணும் அப்படின்னு கற்பனை பண்றாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கி விட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்து விடுறாங்க. எந்த தொழிலை நாம செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும். அப்படி இல்லாமல் என்ன சார் புழப்புது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டு இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளில் பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்கிறது எதுக்காக? அந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காக தான். ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில் ஒரு சின்ன உளியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு தொழிலா? எல்லாராலையும் முடியுமா அது? அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவில்லை. அவன் நினைக்கிறான், இந்த கடுமையான வெயிலில் உட்காந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம், நாம் ஒரு சிற்பியா இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேல வீசுறான், நாமளே அந்த சூரியனா இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காத, நம்மளை கஷ்டப்படுத்துறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன், அதனால நாம அவனா மாறி விடுறது தான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டது. சிற்பி இப்போ ஒரு சூரியனா மாறினான். இனிமே இந்த உலகத்துல நம்மளை விட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆகாயத்தில் கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சுது. இப்போ சூரியனாக இருந்த அந்த சிற்பி நினைச்சு பார்க்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய ஆளாக தான் இருக்கணும், அதனால இனிமேல் நாம் சூரியனாக இருக்கக்கூடாது, நாம் மேகமாக தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது. சூரியனாக இருந்த சிற்பி மேகமாக மாறினான். வான வீதியில் அப்படியே உல்லாசமாக வர ஆரம்பித்தான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல.
எதிரில் பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழியை அடைச்சிட்டு நிற்கிது. வேகமாக வந்த மேகம் மலையில் மோதிக்கிட்டுது. அந்த மலையை தாண்டி அப்பால் செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம் எந்த தடையும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து வர்றோம், நம்மையே போக விடாமல் தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இனிமேலும் நாம் வந்து மேகமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, இருந்தால் மலையாக இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது. மேகமாக இருந்த சிற்பி மலையாக மாறினான். பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுகிட்டு இருக்கு. இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினச்சிது அந்த மலை. இப்படி நினச்சிக்கிட்டு இருந்த வேளையில் அந்த மலையோட காலடியில் அடிவாரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவாக குனிஞ்சு பார்த்துதான். பார்த்தா அங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய கையில் உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மலை நினைச்சுதான், மலையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனாக இருக்கணும், இனிமேலும் மலையாக இருந்து பிரயோஜனம் இல்லை, மனுஷனாக மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினச்சிதான். அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனாக மாறிச்சு. அவன் கையில் ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறையை கொத்த ஆரம்பித்தான் அந்த ஆள். பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு புறப்படணும் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு. ஒரு குடும்ப தலைவருக்கு விபரீதமாக ஒரு ஆசை வந்துதான். அதாவது ஒரு நாள் பூராவும் புடவை கட்டிக்கிட்டு மனைவி செய்கிற வீட்டு வேலைகள் சமையல் வேலைகள் எல்லாத்தையும் தானே செய்யணும், மனைவிக்கு ஆண் வேஷம் போட்டு ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். இதுதான் அந்த ஆசை. அதே மாதிரி செஞ்சான். பெண் வேஷத்தில் சமையல் பண்ணிட்டு இருந்தான். இருட்டு விட்டுது. இந்த சமயத்தில் வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டது. ஓடி போய் திறந்தான். பக்கத்து வீட்டம்மா கிடுகிடுன்னு உள்ளே வந்துட்டாங்க காப்பி பொடியோ எதுவும் வாங்கறதுக்கு. இவன் பயந்து போய், கமலாம்மா நான் சுசீலா இல்லை, சுசீலாவோட புருஷன், பெண் வேஷத்தில் இருக்கிறேன் சும்மா ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னா. உடனே அந்த அம்மா கிட்ட வந்து, பயப்படாத, நானும் கமலா இல்ல, கமலாவோட புருஷன், இதுவும் சும்மா ஒரு சேஞ்சுக்காகத்தான் அப்படின்னு. இப்படி வாழ்க்கைய விபரீதமா நினைச்சுக்கிட்டு வேற வேற கற்பனைகள்ல வீணாக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு, நாம நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி. அந்த சிற்பி என்னென்னவோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்க. அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம் இன்டர்வியூவுக்கு. ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் வந்து எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார், அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நேர்முக தேர்வில் தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்கள், அந்த நேர்முக தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரித்தப்போ தான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துகிட்ட முறையில் சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமாக வந்து ரெண்டு தவறுகள். ஒன்று, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். ரெண்டாவது என்னன்னா, இவர் நாற்காலியில் தாராளமாக இயல்பாக சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில் உட்காந்துருந்தாராம். இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்றது. ரெண்டாவது, நாற்காலியில் இயல்பாக தாராளமாக உட்காராம நாற்காலி முனையில் உட்கார்றது. பார்க்க போகிற வேலைக்கு அவசரம் பதற்றம் இது ரெண்டும் இருக்கக்கூடாதான். அதனால் மார்க் இருந்தும் சர்டிஃபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல.
வேலை கொடுக்குறவங்க நம்மகிட்ட இருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்கள் நினைக்கிறத அழகாக தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்கள் திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு உங்களால் முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன செய்யறது? குழப்பம் இல்லாமல் சிந்திக்கணும், குழப்பம் இல்லாமல் பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏற்றுக்க போகிற வேலையை நல்ல விதமாக செய்ய முடியுமா உங்களால், அதை எந்தெந்த வழியில் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியுமா, அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமாக திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்லேருந்து நழுவி போக ஆசைப்படாமல் செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது வந்து முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காமல் எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப். நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்தில் நடந்துக்க தெரியுதா. ஏழாவது கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னென்னா வளைந்து கொடுத்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது சுய அறிவு, செல்ஃப் நாலெட்ஜ். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேலே வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னென்னா குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிட்டு வந்தார். நேர்காணலுக்கு எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரித்தேன். நான் போனேன், அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியாக நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூவுக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம் அப்படின்னார். அதனால் ஒரு நேர்காணலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போனால் வெற்றி நிச்சயம்.